வணக்கம். இந்த வீடியோவில் எக்ஸலில் இருக்கிற ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இல்லைனா ஃபார்முலா, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நீங்கள் ஒரு வார்த்தையை டைப் பண்ணுறப்ப கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டரை தப்பாக போட்டுட்டிங்க அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்தியான்னு டைப் பண்ணுறப்ப ஐ அப்படிங்கிறத ஸ்மால் லெட்டர்லேயும் என் அப்படிங்கிறத கேபிட்டல் லெட்டர்லேயும் அதுக்கப்புறம் இருக்கிற டிஐஏ இதெல்லாம் ஸ்மால் லெட்டர் அப்படியில் நீங்கள் போடுறீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே அது ஆட்டோமேட்டிக்காக ஐயை கேபிட்டல் ஆக்கிட்டு மீதி இருக்கிற என் டிஐஏ இதெல்லாமே ஸ்மாலாக மாற்றிடும். ஆனால் எக்ஸலில் அப்படி ஒரு ஆப்ஷன் கிடையாது, நேரடியாக அப்படி ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம அதை கொண்டு வரலாம். ஒரு ப்ராக்டிக்கல் உதாரணத்தோடு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே ஒரு டேபிள் இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியோட சினாரியாவை நான் எடுத்திருக்கேன். ஒரு கம்பெனியில் உங்களுக்கு ஒரு டேட்டா வருது, நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த டேட்டா எப்படி இருக்குன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களோட பேர், அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க என்னைக்கு சேர்ந்தாங்க அந்த கம்பெனியில், டேட் ஆஃப் ஜாயினிங், இந்த டேட்டா உங்களுக்கு வருது. இந்த டேட்டாவை வச்சு நீங்கள் ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷனோ இல்லை வேறு ஒரு ரிப்போர்ட்டோ ரெடி பண்ணுறீங்க. இந்த டேட்டாவை உங்களுக்கு அனுப்புனது உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோட ஜூனியராக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாக இருக்கலாம், இல்லை மேபி இந்த டேட்டா உங்களுக்கு வெளியே இருக்க ஒரு கம்பெனியிலேருந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த டேட்டாவை பார்க்குறப்ப இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் நேம். அதில் பாருங்கள், நிறைய கேபிட்டலைசேஷன் தவறுகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சீரியல் நம்பர் 1 இருக்கிற ஜி சரண்யா, ஜி அப்படிங்கிறத இனிஷியல் அதை கேபிட்டலில் போட்டிருக்காங்க, ஆனால் அதுக்கு அடுத்து வர வேண்டிய எஸ் அதை பாருங்கள் ஸ்மால் லெட்டரில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது கேபிட்டலில் இருக்கணும். அதே போல் கே லாவண்யா மோகன் எல்லாமே ஸ்மாலில் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒய் நித்யா நதியா, அதில் பார்த்திங்கன்னா ஒய் என் இது ரெண்டும் கேபிட்டலில் இருந்திருக்கணும், மீதி இருக்கிற ஏ டிஹெச் ஐ ஒய்ஏ இதெல்லாம் ஸ்மாலில் இருந்திருக்கணும். இது மேபி எதனால் நடந்திருக்கலான்னா இதை டைப் பண்ணவர் ஷிஃப்ட் அழுத்தி ஒய் என் இது ரெண்டையும் டைப் பண்ண நினச்சிருப்பார், ஸோ தட் இந்த ரெண்டு லெட்டரும் கேபிட்டலில் வரும்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக கேப்ஸ் லாக் ஆனில் இருக்கிறதுனால அவர் அது கவனிக்காமல் டைப் பண்ணியிருக்கிறதுனால ஒய் என் இது ரெண்டும் கேபிட்டலில் வரணும், அதுக்கு பதிலாக அது ஸ்மாலில் வந்துட்டு மீதி இருக்கிற லெட்டர்ஸ்லாம் வந்து கேபிட்டலில் வந்துருச்சு. இதே மாதிரி டி வெற்றி பாண்டியன் இதில் பார்த்திங்கன்னா டி வி இது ரெண்டும் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் கடைசியாக முடிய வேண்டிய என் அது கேபிட்டலில் முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா என் டாட் கலைமணி கேஏ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கேபிட்டலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரியதர்ஷினி டி மட்டும் கேபிட்டலில் இருக்குது, ரமேஷ்குமாரில் இங்கே கே கேபிட்டலில் இருக்குது, சண்முக பாண்டியனில் இனிஷியல் ஸ்மாலில் இருக்குது, ஆனால் பேர் ஸ்டார்ட் ஆகிறது ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்குது. ஸோ இதிலேருந்து பார்க்குறப்ப ஒரு யூனிஃபார்மிட்டி இதில் இல்லைன்னு தெரியுது. ஒன்று இருந்தால் எல்லாமே கேபிட்டலில் இருந்திருக்கணும், இல்லை எல்லாமே ஸ்மாலில் இருந்திருக்கலாம் சில கேஸில், இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் இனிஷியலும் பேரோட ஃபஸ்ட் லெட்டரும் கேபிட்டலில் இருந்தால் ஒரு யூனிஃபார்மிட்டியாக இருக்கும். எது எப்படியாக இருந்தாலும் இந்த டேட்டா உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இதை உங்களை அனுப்பினவங்களை நீங்கள் திரும்பி அதை கரெக்ட் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்குறது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரில. உங்கள்கிட்ட இந்த டேட்டா வந்துருச்சு, இதை வச்சு ரிப்போர்ட் ரெடி பண்ண போகிறீங்க, இல்லை இது வேறு யாருக்காவது அனுப்புகிறீங்க. இப்போது உங்கள்கிட்டருந்து இந்த டேட்டா வேறு ஒருத்தங்களுக்கு போகிறப்ப இது இதே மாதிரி போச்சுன்னா அவங்க உங்களை தான் தப்பாக நினைப்பாங்க. அப்போது உங்கள்கிட்டருந்து போகிறப்ப இந்த டேட்டா ஒரு யூனிஃபார்மிட்டியோட யூனிஃபார்மாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு பொதுவாக இருக்கிற வழி என்ன அப்படின்னா ஒவ்வொன்றா உட்காந்து நம்ம மேனுவலாக எடிட் பண்ணுறது தான். இப்போ போய் ஜி சரண்யான்னு இருக்குன்னா இந்த எஸ்ஸை வந்து இங்கே கேபிட்டல் எஸ் போடுறது, இப்போ இந்த கே லாவண்யாவில் இதை வந்து கே போடுற கேவை கேபிட்டல் பண்ணணும், லாவண்யாவில் இருக்கிற எல்லை வந்து பண்ண கேபிட்டல் பண்ணணும், மோகனில் இருக்கிற எம் வந்து கேபிட்டல் பண்ணணும். இப்படி மேனுவலாக தான் நம்ம எடிட் பண்ணி போகணும். இது ஒரு உதாரணத்துக்காக கொடுக்கப்படுற டேபிள்ங்கிறதுனால நான் 20 லைன்ஸ் இங்கே வச்சுருக்கிறேன். இதே உங்களுக்கு வர டேட்டா ரொம்ப பெரிய டேட்டாவாக இருக்குது அப்படின்னா மேனுவலாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு காரியம். அப்போது இதுக்கு எக்ஸலில் தீர்வு இருக்கா அப்படின்னா இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் அந்த தீர்வு இருக்குது. அது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால மிக குறுகிய நேரத்தில் எவ்வளோ பெரிய டேட்டாவாக இருந்தாலும் அதை உங்களுக்கு விருப்பமானபடி நம்ம மாற்றிக்கலாம். நம்ம முதல்ல
பி காலத்தில் இருக்கிற இந்த டேட்டா, இந்த யூனிஃபார்ம் இல்லாத இந்த டேட்டா எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு எப்படி மாற்றுறது? எல்லாமே இப்போது ஜி சரண்யான் இருக்குன்னா ஜி முதற்கொண்டு SARANYA இது அத்தனையுமே கேபிட்டலுக்கு மாற்றணும். அதே போல் இங்கே இருக்கிற 20 பேர்களுமே கேபிட்டலில் மாற்றணும். இது உங்களுடைய தேவையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா அப்பர். இது விளக்கிறதுக்காக நான் அந்த இ காலத்தை நான் எடுத்துக்கிறேன். இ காலத்தில் நீங்கள் எக்ஸலில் எந்த ஒரு ஃபார்முலாவோ இல்லை ஃபங்க்ஷனோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போட வேண்டிய லெட்டர் வந்து இஸ் ஈக்குவல் டு. இது போட்டிங்கன்னா தான் எக்ஸல் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்முலாவோ இல்லை ஃபங்க்ஷனோ டைப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது அப்பர், UPPER அப்பர். இதில் பாருங்கள், நீங்கள் ஜஸ்ட் யூ அப்படின்னு டைப் பண்ணாவே எக்ஸலில் ஆயிரக்கணக்கான ஃபார்முலா இருக்குது. நீங்கள் ஒரு லெட்டர் டைப் பண்ணிங்கனாவே அந்த லெட்டரில் இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் அது காட்டும். ஒரு உதாரணத்துக்கு யூ அப்படின்னு டைப் பண்ணால் அது இருக்கிறதெல்லாம் காட்டுது பாருங்கள். அப்பர் இருக்குது, யூனிகோட் இருக்குது, இந்த மாதிரி அதில் இருக்க எல்லா ஃபார்முலாஸும் காட்டுது. இப்போது ஃபுல்லாகவும் டைப் பண்ணலாம், இல்லை எனக்கு டைப் பண்ண ஸ்பெல்லிங் தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ இங்கேயும் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டீங்கனாவே அது வந்துடும். அது வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டோட சேர்த்து வரும். அப்படின்னா என்னென்னா இந்த ஃபார்முலாவில் இஸ் ஈக்குவல் டு அப்பர் ஓப்பன் ப்ராக்கெட், இதுக்கப்புறம் நீங்கள் எந்த செல்லில் இருக்கிற டேட்டாவை கேபிட்டல் லெட்டருக்கு மாற்றுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நம்ம கேஸில் பி பி காலத்தில் இருக்கிற இந்த டேட்டா அதாவது B2 இதை மாற்றணும். நம்ம ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல போய்ட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணாவே இங்கே பார்த்திங்கன்னா B2னு வந்துடும். திரும்ப ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஃபார்முலாவும் கம்ப்ளீட் ஆகாது, எரர் தான் சொல்லும். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இங்கே ஜி டாட் சரண்யாவில் சரண்யா ஃபுல்லாகவே ஸ்மாலில் தான் இருக்குது, அது எல்லாத்தையுமே கேபிட்டலில் மாற்றிக்கிச்சு. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு பேருக்கு மட்டும் இப்போ மாற்றிருக்கோம். இப்போ இதே போல் 20 பேருக்கும் மாற்றுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல வச்சுட்டு இந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஃபில் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. நீங்கள் கர்சரை அந்த இடத்துக்கு கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பாருங்கள் இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் மாறிடும். வெளியே வந்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அங்கே போனீங்கன்னா மட்டும் ப்ளஸ் சிம்பிள், அது வந்து ஃபில் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த வச்சுக்கிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி உங்களுக்கு இது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் இழுத்துட்டு வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு செகண்டில் பாருங்கள் 20 பேருமே எல்லாமே கேபிட்டலுக்கு மாறிடுச்சு. இது ரொம்ப எளிதான காரியம்தான். அடுத்ததாக இதே டேபிளை வச்சு லோவர், இப்போது இங்கே பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஷீட்டில் ப்ராப்பராக இம்ப்ராப்பராக இருந்த எல்லா டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணோம், அப்பருக்கு மாற்றணும். இதில் எல்லாமே அப்பரில் தான் இருக்குது. சில டைம் உங்களுக்கு அப்பர் தேவையில்லை, எனக்கு எல்லாமே லோவரில் வேணும், லோவர் கேஸில் வேணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா ஈ காலத்தில் வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அதே மெத்தடு தான், இஸ் ஈக்குவல் டு அங்கே அப்பர்னு போட்டதுக்கு பதில் இங்கே வந்து லோவர்னு டைப் பண்ணும். இங்கேயும் பாருங்கள் எல்ல மட்டும் டைப் பண்ணிட்டாவே எல்லில் ஏகப்பட்ட ஃபார்முலா இருக்குது, அதுவே வருது. இங்கே லோவர்னு இருக்குது. நம்ம இந்த முறை என்ன பண்ணால் டைப் பண்ணி பார்க்கலாம், LOWER. நம்ம கிளிக் பண்ணாததுனால ஓப்பன் ப்ராக்கெட் நம்ம தான் போடணும். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் போட்டாச்சு. அதே மெத்தடு தான், B2ங்கிற செல்லை செலக்ட் பண்ணணும். மறக்காமல் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுக்கணும். இப்போ பாருங்கள் கேபிட்டலில் இருக்கிற எல்லாமே ஸ்மாலாக மாறிடுச்சு. வழக்கம் போல் ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்து வந்து விட்டுட்டா எல்லாமே ஸ்மாலுக்கு மாறிடுச்சு பாருங்கள். அடுத்ததாக அப்பர் பார்த்தாச்சு, லோவர் பார்த்தாச்சு. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர். ப்ராப்பர் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம அதிகமான இடத்துல இதை தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ப்ராப்பர் என்ன வேலை பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு வார்த்தை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அந்த வார்த்தையோட முதல் லெட்டரை மட்டும் அது கேபிட்டலுக்கு மாற்றிடும், மீதி இருக்க எல்லா லெட்டரையுமே ஸ்மாலுக்கு மாற்றிடும். ஸோ இங்கே யூஸ் பண்ணுவோம் இஸ் ஈக்குவல் டு ப்ராப்பர் PRO. அதுவும் பாருங்கள் வந்துருச்சு, செலக்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ப்ராக்கெட் அதுவே வந்துருச்சு. B2 க்ளோஸ் என்டர். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் டாட், அதுக்கப்புறம் இருக்கிற வார்த்தையோட ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல், அதே ஃபில் ஹேண்டில் இழுத்து ட்ராக் பண்ணி விட்டாச்சு பாருங்களேன். லைக் இங்கே பாருங்கள் வெற்றி பாண்டியன் லாஸ்ட் லெட்டர் N-ல இருக்குது. இங்கே பாருங்கள் லாஸ்ட் லெட்டர் ஸ்மாலுக்கு மாறிடுச்சு. பாருங்கள் பிரியதர்ஷினி, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு P மட்டும்தான் கேபிட்டலில் இருக்கணும், D ஸ்மாலில் தான் இருக்கணும், ஸ்பேஸ் இல்லாததுனால. இங்கே பாருங்கள் அழகாக பிரியதர்ஷினி. இது ரொம்ப எளிதான முறையில் நம்ம மாற்றிடலாம். ஸோ அப்பர், லோவர் அண்ட் ப்ராப்பர். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பேரை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமா, ஒரு பெரிய பேசேஜ் யூஸ் பண்ண முடியாதானா
பண்ணலாம். இப்போ இந்த ஏ காலத்தில் இருக்கு பாருங்களேன், லென்த்தை டைப் பண்ணியிருக்கோம். அன்லைக் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் டஸ் நாட் ஹேவ் எ சேஞ்ச் கேஸ் பட்டன் ஃபார் சேஞ்சிங் கேபிட்டலைசேஷன். இப்படி ஃபுல் லென்த்தாக ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம இங்கே டைப் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபார்முலா என்ன போட்டிருக்கோம்னா, ஜஸ்ட் இங்கே நான் வைக்கிறேன். ஃபார்முலா என்ன காட்டுது, அப்பர் அப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற மொத்தமும் பாருங்கள் இங்கே அப்பருக்கு மாறிடுச்சு. இங்கே லோவர் யூஸ் பண்ணியிருக்கிறோம், இங்கே இருக்கிற மொத்தமும் இங்கே லோவருக்கு மாறிடுச்சு. இங்கே ப்ராப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறோம், இங்கே இருக்கிற மொத்த டேட்டாவும் இங்கே ப்ராப்பருக்கு மாறிடுச்சு. பட் ஆனால் அதில் ஒரு சில விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். நீங்கள் டைப் பண்ணியிருக்க டேட்டாவில் நீங்கள் விருப்பப்பட்டு சில இடத்துல கேபிட்டல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு, அன்லைக் மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு வர எம்ஐயும் வேர்டுக்கு வர டபிள்யூவும் கேபிட்டல் பண்ணியிருக்கிறோம். அதே போல் இங்கே அப்பர் லோவர் ப்ராப்பர் இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல் கேப்ஸில் அடிச்சிருக்கிறோம். ஆனால் ப்ராப்பரில் பாருங்களேன், ப்ராப்பருக்கு வந்து நீங்கள் அடிச்சிருக்க வார்த்தையில் இருக்கிற மீனிங் தெரியாது. அதனால் பை டிஃபால்ட்டாகவே அப்பருங்கிற வார்த்தையை அது யூ மட்டும் தான் கேபிட்டல் பண்ணியிருக்கு, லோவருங்கிற வார்த்தையில் எல் மட்டும் தான் கேபிட்டல் பண்ணியிருக்கு, ப்ராப்பருங்கிற வார்த்தையில் பி மட்டும் தான் கேபிட்டல் பண்ணியிருக்கு. இது லோவர் ஃபார்முலாவில் அதுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. நீங்கள் என்ன டைப் பண்ணியிருந்தாலும் மொத்தத்தையுமே அது ஸ்மாலுக்கு தான் மாற்றிருக்கு. ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்பர் லோவர் ப்ராப்பர் இது யூஸ் பண்ணுறப்ப. ஒரு உதாரணத்துக்கு திரும்ப நம்ம ரீகால் பண்ணிப்போம். இங்கே அப்பருங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அப்பர் இந்த செல்லை போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போது இதில் என்ன நீங்கள் நோட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற இன்புட்டில் ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி கிடைக்கிற ரிசல்ட்டில் அந்த ஸ்பேஸ் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாது. இங்கே ஜேசன் டேனியலுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்குது, உங்களோட ரிசல்ட்டில் பாருங்கள் எல்லாமே கேபிட்டலில் மாறுனுச்சோ தவிர ஸ்பேஸ் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படலை. அது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் டூ, நம்பர்ஸ் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாது. ஏன்னா அப்பர் கேஸ் லோவர் கேஸ் ப்ராப்பர் கேஸ் நம்பருக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு கிடையாது. அதனால் நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ பை டிஃபால்ட்டாகவே அது தான் வரும், நம்பர் வந்து அஃபெக்ட் ஆகாது. மூணாவது முக்கியமான பாயிண்ட்டு, பங்க்சுவேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்கோர் போட்டிருக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஃபீ போட்டிருக்கோம், ஃப்ளாஷ் கீ யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டில் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. சே இதே ஃபார்முலாவை லோவருக்கு பார்ப்போம். லோவர் எக்ஸாக்ட்லி சேம் தான். ஸோ எந்த விதத்துலையும் ஸ்பேஸ் வந்து பாதிக்கப்படலை. அதே போல் எந்த விதத்துலையும் நம்பர்ஸும் பாதிக்கப்படலை. அதே போல் பங்க்சுவேஷன் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக பாதிக்கப்படாது. இப்போது அதை நம்ம இங்கே பார்க்கலாம். பார்த்தீங்களா, இது பாதிக்கப்படலை. ஒன்லி அல்ஃபபெட்டிக்கலாக இருக்கிற லெட்டர்ஸ் மட்டும்தான் அது அப்பர் கேஸ்க்கும் இல்லை லோவர் கேஸ்க்கும் ஃபார்முலாவுக்கு தகுந்தபடி மாற்றுது. ஓகே, சேம் வே ப்ராப்பரில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ப்ராப்பர் ப்ராப்பரில் பாருங்கள் ஸ்பேஸ் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகலை. அந்தந்த வார்த்தையோட ஃபஸ்ட் லெட்டரை மட்டும்தான் அது கேபிட்டலுக்கு மாற்றிருக்கு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு சென்டென்ஸ் வரிசையாக அடிக்கிறீங்க அப்படின்னா அது அந்த சென்டென்ஸில் இருக்க எல்லா வார்த்தைகளோட முதல் எழுத்தையுமே கேபிட்டலுக்கு மாற்றிடுது. அடுத்ததாக முக்கியமான விஷயம், சில நேரங்களில் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கிற கேபிட்டலைசேஷன் கூட ப்ராப்பர் யூஸ் பண்ணுறப்ப மாறக்கூடும். ஒரு உதாரணத்துக்கு, கால் மீ அட் 6:30 AM. இந்த இடத்துல காமனாக நம்ம எல்லாருக்குமே ஏஎம் ரெண்டுமே ஐதர் கேபிட்டலில் இருக்கணும் இல்லை ஸ்மாலில் இருக்கணும் அப்படி தான் கொடுத்துருப்போம். ஒரு லெட்டர் கேபிட்டலையும் இன்னொரு லெட்டர்லையும் ஸ்மால்லையும் கொடுக்க மாட்டோம். பட் ஆனால் ப்ராப்பர் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பாருங்கள், அது பை டிஃபால்ட்டாக அதுக்கு தெரிஞ்ச ரூல் படி ஒரு வார்த்தையோட முதல் லெட்டர் மட்டும்தான் அது கேபிட்டல் ஆகும், ரெண்டாவது லெட்டர் அதை ஸ்மாலாக மாற்றிடுச்சு. ஸோ இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.